ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா, வெண்டைக்காய் மோர் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடுப்பு ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கோங்க. அதில் ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. இப்போ கட் பண்ணி வச்சுருக்கேன் வெண்டைக்காவை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிக்கோங்க. வெண்டைக்காயில் இருக்கிற அந்த வழவழுப்பு தன்மை போகிறதுக்காக தான் வதக்குறோம். இப்போ மிக்சி ஜாரில் கால் மூடி தேங்காய், ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். ரெண்டு பச்சை மிளகாய், உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. அரை ஸ்பூன் அரிசி மாவு, அரை ஸ்பூன் சீரகம், அஞ்சு சின்ன வெங்காயம் தோல் எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ரெண்டு பல் பூண்டு சேர்த்துருக்கேன். இப்போ இதை நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்லா அரைச்சாச்சு, நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் வெண்டைக்காய். இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. இப்போ அதே கடாயில் ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. இது கூடவே ரெண்டு வரமிளகாய் கிள்ளி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் பொடியாக கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்க்கறதுனால மோர் குழம்பு ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும், டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூடவே ஒரு அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வதக்கி வச்சுருக்க வெண்டைக்காவை சேர்த்து வதக்கிக்கோங்க. எல்லாம் ஒன்றோடு ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ அரைச்சி வச்சுருக்க விழுது சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். நான் ஒரு அரை கப் சேர்த்துருக்கேன். சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ மிக்சி ஜாரில் ஒரு அரை கப் தயிர் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா புளிச்ச தயிராக எடுத்துக்கோங்க, அப்போ தான் மோர் குழம்பு நல்லாயிருக்கும். இப்போ இதை நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இங்கே பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இப்போ அரைச்சி வச்ச தயிரை இதில் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்ட பிறகு ஒரு கொதி வந்தால் போதும். அவ்வளோதான், நல்ல சூப்பரான சுவையான மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இப்போ இது ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம்.
அவ்வளோதான், சூப்பரான சுவையான மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் விஜிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.